வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், ஆதார் கார்டு பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பற்றி முழுவதும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் கார்டு தேவைப்படுகிறது. அதே போல தற்போது வங்கி கணக்கு தொடங்குவதற்கும் வருமான வரி செலுத்துவதற்கும் வங்கிகளில் கடன் வாங்குவதற்கும் மேலும் பிற சேவைகளுக்கும் ஆதார் மற்றும் பான் கார்டு அவசியமாகிறது. ஆதார் கார்டு பான் கார்டு மூலமாக வங்கிகளில் டிஜிட்டல் முறையில் பணத்தை பெற முடிகிறது. இந்நிலையில் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருகிறதோ அதே அளவிற்கு தீமைகளும் ஏற்படுகிறது. சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பான் கார்டு ஆதார் அட்டை போன்றவற்றை கயவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. நம்முடைய பான் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பான் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது. யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்தியாவில் இது போன்று பான் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை வைத்து மோசடி செய்யும் சம்பவம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும். அதற்கான வழிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நம்முடைய பான் கார்டு மற்றும் ஆதார் அட்டை குறித்த தகவல்களை அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். உங்களின் முக்கிய ஆவணங்கள் குறித்த தகவல்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பான் கார்டு அல்லது ஆதார் அட்டை ஜெராக்ஸ் எடுக்க கடைக்கு செல்லும் போது ஜெராக்ஸ் எடுத்தவுடன் உங்களது அசல் அட்டைகளை பத்திரமாக எடுத்து வைத்து விட்டோமா என்பதை சோதிக்க வேண்டும். கடைகளில் இந்த அட்டைகளை நீங்கள் மறந்து வைத்துவிட்டு வர நேரிடும் போது அது கயவர்களின் கையில் அகப்பட்டு உங்களுக்கு தீய விளைவை ஏற்படுத்திவிடும். மேலும் ஒரு சில ஜெராக்ஸ் கடைகளில் நம்முடைய ஆவணங்களை ஜெராக்ஸ் எடுக்க கொடுக்கும் போது நமக்கே தெரியாமல் கூடுதலாக நகல் ஆவணங்களை எடுத்து கயவர்களிடம் விற்று விடுவதாகவும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களும் வெளியாகி உள்ளன. எனவே நாம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மேலும் உங்கள் சிபில் தொடர்பான டேட்டாக்களில் ஏதேனும் தவறான பதிவு இருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்று இது குறித்து புகார் தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் சிபில் ஸ்கோரை அடிக்கடி சரிபார்த்து கொள்வதும் அவசியமான ஒன்றாகும். இதில் ஏதேனும் மாற்றம் இருப்பின் குறிப்பிட்ட அதிகாரிகளிடம் இது குறித்து தெரிவிக்க வேண்டும்.